அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அருட்பெருஞ்சோதி குருமகான் தவத்திரு ஆறுமுக அறாமகா தேசிகர் அவர்களின் 85வது அவதார விழாவிலே கலந்து கொண்டு 3 முறை என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளேன். நான் ஒரு ஜோதிடர், ஆன்மீக சொற்பொழிவாளர், ஜோதிட பேராசிரியர் இருக்கிறதுனால இந்த ஆசிரமத்தை பற்றின நிறைய விஷயங்களை தனித்தன்மையோடு உணரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதில் ஐயாவுக்கு வந்து நூலில் வந்திருக்கு, உலக மாற்றத்தை நிகழ்த்துவோம், நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நல்ல ஆட்சியை உண்டாக்குவோம், அது வந்து ஆன்மீக ஆட்சியாக நல்ல ஆட்சிகளை உண்டாக்குவோம், ஒரு மனிதர் முந்தைய பிறவிகள் பண்ண நிறைய புண்ணிய பலத்தால் அவர்களுக்கு அரசாட்சி, உயர் பதவி, ஆளுநர் பதவி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மருத்துவர் மற்றும் பொறியாளர், அரசாங்க உயர் பதவி, இப்படியெல்லாம் பல பதவிகள் அவர்களுக்கு முந்தைய ஜென்மங்களை பண்ண புண்ணிய பாவத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. அவங்க இந்த கலியுகத்தில் பணத்தாசை, பொருளாசை மற்றும் பதவி ஆசைனால் அவங்க அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அவங்களோட திறமையில அறிவால் அவங்களுக்கு வந்து கிடைச்சி நினச்சிக்கிட்டு அதை தவறாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அது எல்லாமே அவங்க வந்து முந்தைய பிறவிகளில் பண்ண புண்ணியத்தோட ஒரு பலனை கிடைச்சது. சித்தர்கள் ஞானிகள் அதை அருளியது. முக்கியமாக சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, முருகனுக்கு மிஞ்சிய இறைவன் இல்லைங்கிற மாதிரி முருகப்பெருமானால் அருளப்பட்டது. அகத்தியர் நம்ம ஐயா ஆசையால் அது வந்து கிடைக்கப்பட்டது என்கிறத அவங்கெல்லாம் அதை வந்து உணராமல் தனக்கு கிடைச்ச அதிகார பதவிகளை துஷ்பிரயோகம் பண்ணி நாட்டு மக்களுக்கு பல வகைகளையும் தீங்கிழைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் காண வரும்போது நான் வந்து தண்டனையை கொடுப்பேன் ஐயா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் நோய்களை கொடுத்து அவங்களெல்லாம் வீழ்த்தினாங்க. வரக்கூடிய காலத்தில் ஆன்மீகத்தை நம்பக்கூடிய நல்ல ஆட்சி நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்குவேன் ஐயா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐயா சொன்னார். அதுக்காக ஐயாவும் ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பித்தாங்க. அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் மேலே அவங்க வந்து கவனத்தை செலுத்தணும், மக்களோட ஆரோக்கியத்தில் மக்களோட நல்வாழ்வில் அவங்க வந்து அக்கறை செலுத்தி ஆட்சி அவங்க வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஐயாவோட கொள்கை. அதுக்கான ஆரம்பகட்ட பணிகளை அகத்தியர் மூலமாக நம்ம ஐயா ஆறுமுக அரங்க தேசியர் மூலமாக முருகப்பெருமான ஐயா அதுக்கான அடிக்கல்ல நாட்டியிருக்காரு. இன்றைக்கி இந்தியாவாகட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் ஆகட்டும் எல்லாமே ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களால் ஆளப்படுது. இன்னும் நல்ல ஆன்மீகத்தில் நியாய நம்பிக்கையில் நம்பிக்கை உள்ளவங்களோட ஆட்சி அதிகாரம் நடக்கப்போகுது. இந்த கலியுகத்தில் கலிகை அவதாரமாக ஐயா தான் இன்றைக்கி வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. ஐயாவோட 85வது அவதார நாளாக இன்றைக்கி நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாத பௌர்ணமி பூஜையோட ஐயாவுக்கு முறையான பிறந்தநாள் இன்னும் ஒரு ஆங்கில தேதியில் 13ஆம் தேதி இருந்தால் கூட அதை இன்னொரு நாளில் வைக்காமல் இன்றைக்கே சேர்த்து அதை எனக்கு பௌர்ணமியோடு சேர்த்து கொண்டாடுங்க, என்னோடய பிறந்தநாளில் இன்னும் நிறைய பேர்த்துக்கு பசியாத்துங்க, அன்னதானத்தை போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த விழாவுக்கு அனுமதி கொடுத்தார் ஐயான்னு சொல்லிட்டு மேடையில் சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஐயாவுக்கு ஒரு பெரிய மனசு. என்னோடய பிறந்தநாளை 3 நாளைக்கு முன்னாடியே கொண்டாடுறீங்களா, நிறைய பேர்த்துக்கு அவர்களுக்கு வந்து பசியாத்த போகிறீங்களா அப்படின்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரிய மனசு. அந்த கஷ்டப்படுறவங்களை பார்த்து ஐயோ பாவன் எங்கே இறக்கப்படுறாங்களோ அங்கே தான் இருப்பார் ஆண்டவன். அன்பு தான் தெய்வங்கிறத எல்லாரும் வந்து உணரணுங்கிறது தான் நம்மளோட அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மக்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக உணர்த்தி வருது. இதைத்தான் எங்களோட யோசிய கலையில் சொல்லுது. அரளி விதையை நீ விதைச்சேன்னா அரளி செடி, ஆப்பிள் விதையை விதைச்சேன்னா ஆப்பிள் பழம் அப்படிங்கிறத சொல்லுது. அதனால் எல்லா மக்களும் தன்னோட கடமையை செய்யணுங்கிறது தான் இப்போ நம்ம ஐயா மூலாசன் அவர்களும் சொன்னாங்க. எல்லாரும் அவங்க அவங்களோட கடமையை செய்யணும், அந்த கடமையிலையும் நீதி நியாயம் தர்மம் செய்யணும் எல்லாம் நம்ம வந்து முழுமையாக செய்யாட்டி கூட முடிஞ்சளவு நமக்கு விதிக்கப்பட்ட இல்லற கடமை, சமூக கடமை, நாட்டுக்கடமை, எல்லா கடமையும் எல்லாருமே செய்யணுங்கிறது தான் ஐயாவோட ஆசை. அது இல்லாமல் ஐயா சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு, அந்த மரணமில்லா பெருவாழ்வை கண்டிப்பாக ஐயா அடைஞ்சே தீர்வார். அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது எனக்கு கூட கிடைக்கணும் ஐயாவோட ஆசையிலுங்கிறது தான் என்னோட ஆசை. எனக்கு கூட மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கணுங்கிறது தான் ஆசை. நான் வந்து இறந்தால் கூட சொர்க்கத்துக்கு போக விரும்பலை, மறுபடி உலகத்தில் பிறந்து ஐயா மாதிரி ஆன்மீக குருவாக நான் வரணும். அதுக்கு ஐயா எனக்கு வந்து ஆசி கொடுக்கணும். ஆன்மீக குருவாக வந்து மக்கள்கிட்ட நல்ல நெறிகளை வந்து போதிக்கக்கூடிய ஒரு
பெரிய வாய்ப்பு எனக்கு உண்டாகணும், ஆன்மீக குருவாக வரணும், ஜோசிய மேதையாக வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்காகத்தான் நான் தொடர்ந்து ஐயாவோட ஆசிரமங்களுக்கு மாதம் மாதம் நான் வந்து பௌர்ணமி வந்துக்கிட்டு இருக்கேன். மரணமில்லா பெருவால் உள்ள எத்தனையோ பகுதிகள் இருக்கிறதா ஐயா சொல்கிறாரு. அதில் ஒன்று தான், மறுபடியும் நான் அந்த உலகத்தில் பிறந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பெரிய தலைவராகவோ இல்லை பெரிய ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாகவோ நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவோ மக்களை நல்ல வழிகளில் இட்டு செல்லக்கூடிய வழிகாட்டியாக நான் வந்து திகழணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அந்த ஆசையை முருகப்பெருமானோட சீடர் அகத்தியரோட சீடர் ஐயா அரங்கமகா பேசுகிறவர்கள் கண்டிப்பாக எனக்கு அளிப்பார்கள். என்னை போன்ற இங்கே வரக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் நம்ம சங்கத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் அதே நோக்கம் இருக்கணும். மக்கள் சேவையே மகேசன் சேவை. சொர்க்கத்தில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை விட இங்கேருந்து நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து செய்யணும், அறப்பணிகளை செய்யணும், நல்ல வழியில் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும், நல்ல ஆசானாக இருக்கணும், நாட்டை உருவாக்கக்கூடிய நாட்டை கட்டமைக்கக்கூடிய பொறியாளராக மாறணும், நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகஸ்தராக நம்ம வந்து ஆகணும். இதெல்லாம் வந்து ஐயா சொல்லி கொடுத்த வழியில் தானம் தவம் இதை ரெண்டையும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து அடையலாம். புண்ணியம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இன்பமாக இருக்கும், பாவம் செஞ்சால் வாழ்க்கையில் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிறத இப்போ நம்மளோட நூலாசான் அவர் வந்து விரிவாக வந்து சொல்லியிருக்காரு. அதனால் எல்லா மக்களும் ஆயுள் ஆரோக்கியம் வந்து பெறதுக்கு நிறைய தானம் பண்ணுங்க, நிறையா மக்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க. எல்லோரும் இன்புற்றிருக்கே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கினேன். அரங்கர் டிவிக்கும் ஐயாவோட 85 ஆண்டுகால இந்த வாழ்வு, ஐயாவுக்கு 150வது ஆண்டு அவதார விழாவிலையும் நம்ம எல்லோரும் கலந்துக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு ஐயாவோட கொள்கையை நம்ம மட்டும் இல்லை நாடும் வருங்காலத்தில் கடைபிடிக்க போவதுங்கிறத உறுதியாக நான் வந்து சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்த அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு என்னோடய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.